கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே அண்மையில் ஓடும் ரயிலில் பயணிகள் மீது பெட்ரோல் தெளித்து தீ வைத்த விவகாரத்தில் பெட்ரோல் பங்க் விவரம் தெரிய வந்திருக்கிறது. விரிவான விவரங்களை செய்தியாளர் சதாம் வழங்க கேட்போம். சதாம் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். சதாம் வணக்கம். நாட்டை உலுக்கிய சம்பவமான கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே இலத்தூர் பகுதி வழியாக சென்று கொண்டிருந்த ரயில் பயணிகள் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்த சம்பவத்தில் ஒரு குழந்தை உட்பட 3 பேர் தண்டவாளத்தில் பலியானார்கள். 15 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். போலீசார் நடத்திய விசாரணையில் டெல்லி அருகே நொய்டா பகுதியைச் சேர்ந்த இளைஞர் மகாராஷ்டிர மாநிலம் ரத்னகிரி பகுதியில் ஷாரு சபி என்ற இளைஞர் கைது செய்யப்பட்டார். மேலும் அவரிடம் நடத்திய தீவிர விசாரணையில் ரயிலில் தாக்குதல் நடத்துவதற்காக பாலக்காடு மாவட்டத்திற்கு உட்பட்ட சோறனூர் அருகே குளப்புள்ளி பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பும் நிலையத்திலிருந்து ஷாருக் சபி பெட்ரோல் வாங்கியிருப்பது தெரிய வந்துள்ளது. போலீஸ் காவலில் ஷாருக் சபி கூறிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீசார் சம்பந்தப்பட்ட எரிபொருள் நிரப்பும் நிலையத்துக்கு சென்று அதை உறுதி செய்துள்ளனர். சோறூர் ரயில் நிலையத்திலிருந்து ஆட்டோவில் புறப்பட்ட சம்பந்தப்பட்ட எரிபொருள் நிரப்பும் நிலையத்துக்கு சென்று 2 பாட்டில்களில் 4 லிட்டர் பெட்ரோல் வாங்கி அதே ஆட்டோவில் திரும்பி சென்று வந்ததே தெரிய வந்துள்ளது. இவர் நேரடியாக சோரனூர் பகுதிக்கு தான் சென்றாரா அல்லது வேறு எங்கேயும் சென்று பின்பு அங்கிருந்து சோரனூருக்கு சென்றாரா என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவர் ஏன் சோரனூர் பகுதிக்கு சென்றார் என்பது குறித்தும் அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக தேசிய புலனாய்வு முகாமை போலீசார் மத்திய உளவுத்துறை போலீசாரும் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் குற்றவாளியை ஷாருக் சபியை சம்பவ இடத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் வட்டாரத்தில் தெரிய வந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதாம்.